ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கோல்டன் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லலாம். இதை ஒரு கோல்டன் பாத் பவுடராகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம நிறைய வந்து கோல்டன் ஃபேஷியல் வந்து ரொம்ப லைக் பண்ணுவோம், ஏன்னா ஒரு கோல்டன் ஃபினிஷ் நம்மளுடைய ஃபேஸில் ஒரு பளபளப்பு, ஒரு லைட்டாக கோல்டன் டோன் வந்து கிடைக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து கோல்டன் ஃபேஷியல் வந்து யூஸ் பண்ணுவோம். இது நம்ம வீட்லேயே எப்படி வந்து கோல்டன் பேக் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோல்டன் பேக் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலே இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேர்க்க போகிற பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா, ஆவாரம் பூ, மைசூர் தால், மஞ்சத்தூள், ஆரஞ்சு தூள், இந்த நாலு பொருள் தாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ இதனுடைய பயன்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது ஆவாரம் பூ. ஆவாரம் பூ நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல க்ளோ வந்து கொடுக்கும், அதோட நல்ல கோல்டன் டச் வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து கிடைக்கும், நல்ல பல பலன்னு இருக்கும், நல்ல ஃபேர்னஸும் கொடுக்கும். இந்த ஆவாரம் பூ நான் வீட்டிலே ரெடி பண்ணது, நிழல் காய்ச்சல் போட்டு வச்சுருக்கேன். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது மசூர் தால். இதை வந்து சிவப்பு பருப்புன்னு சொல்லுவாங்க, மைசூர் தாளுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து நல்ல ஒரு எக்ஸ்ஃபோலியேட் வந்து ஆகும், நல்ல பிரைட்னஸ் வந்து கொடுக்கும், நல்ல ஒரு பளிச்சுன்னு நம்மளுடைய ஸ்கின் வந்து இருக்குங்க. மூணாவதாக பார்க்க போகிறது ஆரஞ்சு பழத்தோல். இந்த ஆரஞ்சு பழத்தோல் வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணது. நம்ம ஆரஞ்சு பழம்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி போடாமல் நல்ல வெயிலில் காய வச்சு உலர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கமலா ஆரஞ்சு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா ரொம்ப நல்லது. கமலா ஆரஞ்சுனா நாட்டுப்பழம், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரஞ்சு பழத்தில் உங்களுக்கே தெரியும் நிறைய விட்டமின் சி வந்து இருக்குது. இந்த விட்டமின் சி இருக்கிறனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல வந்து ஒரு க்ளோ வந்து கொடுக்கும், அதோட நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல வந்து ஒரு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி பளிச்சுன்னு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக வந்து இருக்கும். இதை டர்ன் ரிமூவ் பண்ணுங்க. இந்த ஆரஞ்சு பழத்தூள் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல டர்ன் ரிமூவ் பண்ணி ஒரு நல்ல ஃபேர்னஸை வந்து கொடுக்கக்கூடியது இந்த ஆரஞ்சு பழத்தூள். ஆயில் ஸ்கின்காரவங்களுக்கு ஃபேஸில் ஆயிலை வந்து செக்ரீட் பண்ணாமல் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஆரஞ்சு பழத்தூள் வந்து ஹெல்ப்பாக இருக்கும். நாலாவதாக பார்க்கக்கூடிய பொருள் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் ஒரு நல்ல கிருமி நாசினியாக வந்து இருக்கும். இந்த மஞ்சள் தூள் நம்மளுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய கரும் புள்ளிகளெல்லாம் நீக்கி நம்மளுடைய ஃபேஸை வந்து ஒரு நல்ல கிளியர் ஃபேஸாக வந்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற நாலு பொருளுமே நம்மளுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகளெல்லாம் நீக்கி நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு க்ளோவாகவும் ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாகவும் நல்ல ஒரு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி நம்மளுடைய ஃபேஸை வந்து நல்ல ஒரு கோல்டன் டச்சில் க்ளோவாகவும் பிரைட்டாகவும் நல்ல ஸ்கின் டெக்சரை வந்து எலிவேட் பண்ணி காட்டக்கூடியதாக இருக்கும். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி இருக்குது, எல்லாமே எல்லோ பேஸில் இருக்குது இல்லைங்களா, அதனால தான் இதை வந்து கோல்டன் பேக் அப்படின்னு சொல்கிறோம். இது பேருக்கு மட்டும் கோல்டன் பேக் கிடையாதுங்க, உண்மையிலேயே நம்மளை வந்து ஒரு தங்கம் போல் பல பலன்னு ஜொலிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு க்ளோ வந்து நம்ம ஃபேஸில் வந்து கிடைக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம நல்ல காய வச்சு எடுத்துக்கணும், அப்போ தான் நமக்கு நல்ல பவுடராக வந்து கிடைக்கும், கெட்டு போகாமையும் இருக்கும். வாங்க இப்போ நம்ம இதை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா பொருளையுமே சேர்த்து மிக்சர் ஜாரில் நல்ல ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்து இருக்குது, நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம ஃபேஸ்லலாம் ஃபேஸ் பவுடர் வந்து அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு சாஃப்டாக வந்து இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து உள்ளே வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். அதோட வந்து நர நரன் இருந்தது அப்படின்னா நமக்கு ஃபேஸ்லலாம் வந்து ஸ்க்ராச்சஸ் விழுக வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம ஸ்கின் வந்து லூஸ் ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்ல ஃபைன் பவுடராக இருந்தால் தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்லா அப்சர்வ் ஆகும், நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது ஸ்க்ராச்சஸ் விழுகாமல் இருக்கும். வாங்க இப்போ எப்படி பயன்படுத்தலான்றதை பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் கண்டினியூவாக உங்கள் வீட்டில் பாத் பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாடியை ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த பவுடரை ஃபுல்லாக போட்டு நம்ம பாடி ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணாமல் ஒரு 15 days நீங்கள் கண்டினியூவாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கின்ல வந்து டெக்ஸ்சர் வந்து சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம்
நீங்கள் வந்து இதை வந்து ஒரு பேக்காக கூட ரெடி பண்ணலாம், கர்டு யூஸ் பண்ணி பண்ணலாம், காய்ச்சாத பாலை வந்து இதை கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தயிர் இந்த பால் வந்து ட்ரை ஸ்கின்காரவங்க யூஸ் பண்ணுங்கள். காய்ச்சாத பால் பசும்பாலாக பார்த்து நீங்கள் இதை வந்து சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நல்லா ஜெல்லுன்னு எடுத்து இது கூட ஆட் பண்ணி நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க. நம்ம ஃபேஸே வந்து நல்லா வந்து ஒரு பிரைட்னஸ் வந்து கிடைக்கும். இதை வந்து நீங்கள் வந்து வாரத்தில் 3 நாளாவது செய்யணும். இந்த 3 நாளாவது செஞ்சால் தான் நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்ம ஃபேஸ் வந்து நல்லா வந்து ஒரு பிரைட்னஸ் வந்து கிடைக்கும். ரோஸ் வாட்டர் வந்து ஆயில் ஸ்கின்காரவங்க யூஸ் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே எல்லாமே செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபேஸில் போட்டு நம்ம ட்ரையல் பார்ப்போம். நமக்கு எது சூட் ஆகும் அப்படின்றது ரொம்பவுமே நமக்கு ஹோம்மேட் ப்ரிப்ரேஷன் வந்து நமக்கு லேட்டாக தான் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். கெமிக்கல் ப்ராடக்ட் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வந்து ஒரு கிட் வந்து ஃபேஷியல் கிட்லாம் வாங்கிட்டு வந்து அப்பயே ரெடி பண்ணி நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து க்ளோ கிடைக்கும், ஒரு பிரைட்னஸ் வந்து கிடைக்கும். இதுதான் கெமிக்கலுக்கும் நேச்சுரலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஆனால் இது வந்து எப்பயுமே நேச்சுரலானது நமக்கு பர்மனண்ட்டாக வந்து நமக்கு ரிசல்ட்டு வந்து நல்லதாகவே இருக்குங்க. நம்ம ஹோம்மேட் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு ஃபேஸ் பேக்கெலாம் போட்டு பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் பிரைட்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல விரும்பலைங்க. கண்டிப்பாக இது போட்ட உடனே நமக்கு இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னஸ் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அதனால் நம்ம வந்து இந்த பவுடரை வந்து நம்ம வந்து ஒரு பாத் பவுடராகவோ இல்லை ஃபேஸ் பேக்காகவோ போட்டப்புறம் நம்ம ஃபேஸை வந்து அப்படி டச் பண்ணும்போதே எப்படி இருக்கும்னா அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். ஏதோ நம்ம ஃபேஸே வந்து அப்படியே ரொம்ப பளபளபள பளன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரைட்னஸ் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். 1 வீக்குக்கு ஒரு 2 டைம் 3 டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நமக்கு மறுநாள் தான் நமக்கு அதோட பிரைட்னஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு நம்மளுடைய ஃபேஸ் வந்து சாஃப்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். இந்த ஆவாரம் பூ ஃபேஸ் பேக் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். இது கூடவே நம்ம ஆரஞ்சு பழ தோல் வந்து சேர்க்குறோம். அதனால் நம்ம ஃபேஸ் வந்து டர்ன் ஆகியிருந்தாலும் அந்த டர்னோட அளவை வந்து கம்மி பண்ணும். எல்லா விதமான ஸ்கின்காரவங்களும் இதை வந்து பயன்படுத்தலாம். ஆயில் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், ட்ரை ஸ்கின், ஸோ எல்லாருமே இது பயன்படுத்தலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்டுமே கிடையாது. நம்ம சிம்பிளாக ஒரு ஜஸ்ட் 4 இன்க்ரீடியன்ஸை வச்சு மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அதனால் நமக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இருக்காது. ஏன்னா என்னோடய ஸ்கின்னெல்லாம் சூப்பர் டூப்பர் சென்சிட்டிவ்ங்க. எனக்கு எது போட்டாலுமே சேராது. நானும் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். எல்லாமே ட்ரை பண்ணி எனக்கும் வந்து என்ன ஆகும்னா நிறைய வந்து குட்டி குட்டியாக வந்துட்டு இந்த ஒயிட் ஹெட்டுமாக இருக்கும் இல்லையா, பெரிய பருவ மாதிரி வராட்டியும் இந்த ஒயிட் ஹெட்டு மாதிரி நிறைய வந்துடும். ஸோ எனக்கு ரொம்ப அலர்ஜி ஆகிடும். உடனே எப்படின்னா அலர்ஜி ஆகிடும். ஒரு தக்காளி பழம் போட்டால் கூட இந்த இடம்லாம் வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷாக ஆகிடும், புண்ணாகிடும், எனக்கு வந்து சேராது. ஆனால் இந்த பேக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு ரொம்ப நல்லாவே செட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. இதை நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கும் ரிசல்ட் வந்து கிடைக்கும். வாரத்தில் 3 நாள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்ல வந்து சேஞ்சஸ் வந்து தெரியும். நல்லா வந்து ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். நம்ம பார்ல போய் பண்ணுறோம் இல்லையா, அந்த கோல்டன் ஃபேஸ் பேக்கை விட இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக வந்து நமக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கும். அது இன்ஸ்டண்ட்டாக கொடுத்து கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும். இது நமக்கு லேட்டாக கொடுத்தாலும் பர்மனெண்ட்டாக ரொம்ப நாளைக்கு அதிகமாக வந்து நமக்கு நினச்சி நிற்குங்க. உங்களுக்கு சீக்கிரமாக இருக்கிறது வேணுமா, பர்மனெண்ட்டாக இருக்கிறது வேணுமா? எல்லாருமே நம்ம பர்மனெண்ட்டாக இருக்கிறது தான் லைக் பண்ணுவோம். எனக்கு தெரியும் நீங்கள் பர்மனெண்ட்டாக இருக்கிறது தான் லைக் பண்ணுவீங்க. அப்போ இது வந்து ரொம்ப ஈஸியாக, இதோட காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லையா. அப்போ நம்ம காஸ்ட்டும் கம்மியாக ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிறதானே நம்ம ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுவோம். அப்போ நீங்களும் இந்த பேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். நீங்களும் ஒரு தங்கம் போல் ரொம்ப பலன்னு ஒரு ஷைனோட நீங்களும் இருப்பீங்க. ஷைன் பிடிக்காதவங்க இருப்பாங்களா, ஷைன் ஆகணும்னா நீங்கள் இந்த கோல்டன் ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.